Hello friends, எல்லாருக்கும் ஹாய். இன்னைக்கு இந்த வீடியோல உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணிக்க போறேன் அப்படினா, எல்லாருக்குமே பாத்தீங்க அப்படினா என்ன யூஸ் பண்ணாலுமே ரொம்ப ஹேர் ஃபால் ஆகுது, ஹேர் growth-ஏ இருக்க மாட்டேங்குது, dandruff நிறைய இருக்கு அப்படினு சொல்றவங்க எல்லாருக்குமே இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். அவங்க எல்லாருமே உங்களுக்கு ஹேர் ஃபால் இருக்கா, dandruff இருக்கா, உங்களுக்கு ஹேர் growth ஆக மாட்டேங்குதா, உங்களுக்கு என்ன ப்ராப்ளம் இருக்கோ ஃபர்ஸ்ட் அதை வந்து ஐடென்டிஃபை வந்து பண்ணணும். இந்த வீடியோல மெயினா உங்களுக்கு நான் என்ன ஷேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஹேர் வாஷ் பண்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும், ஹேர் வாஷ் பண்ணதுக்கு அப்புறம் எப்படி என்ன பண்ணணும், ஆயிலிங் எப்படி வைக்கணும், ஹேர் மாஸ்க் எப்படி போடணும் அப்படிங்கறத நான் ஷேர் பண்ணிருக்கேன். நமக்கு எப்போவுமே ப்ராப்பரான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான ஹேர் க்ரோத் வந்து இருக்கும், நமக்கு ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும், டேண்டர்ஃப் வந்து இருக்காது. அதுக்கு எல்லாமே நீங்க ப்ராப்பரான ஒரு ஹேர் கேர் ரொட்டீன் வந்து பண்ணணும். இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நான் ஒரு ஹேர் ஆயில் வந்து ப்ரிப்பேர் பண்ணி காமிச்சிருக்கேன், ஒரு ஹேர் மாஸ்க் ப்ரிப்பேர் பண்ணி வந்து காமிச்சிருக்கேன். மெயினாக நீங்கள் ஹேர் மாஸ்க் வந்து வீக்லி 2 times யூஸ் பண்ணாவே உங்களுக்கு நல்ல ஹேர் க்ரோத் வந்து இருக்கும். நான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 months பிஃபோர் வந்து ஹேர் கட் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு நான் பிக்சர் ஆட் பண்ணுறேன். என்னோடய ஹேர் வந்து இவ்வளோ வந்து கட் பண்ணிட்டாங்க, நான் லேயர் கட் வந்து பண்ணியிருந்தேன். பட் எனக்கு இப்போது நான் வந்து இவ்வளோ ஹேர் வந்து க்ரோத் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் ஹேரை கட் பண்ணிட்டாலுமே சரி, உங்களுக்கு ஹேர் வந்து ஏதாவது ரீசன் நல்லா ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னாலுமே சரி, உங்களுக்கு ரீ க்ரோத் வந்து கண்டிப்பாக பண்ண முடியும். அதுக்கு நீங்கள் எந்த ஒரு கெமிக்கலுமே யூஸ் பண்ண தேவையில்லை, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ் வச்சே நீங்கள் க்ரோத் பண்ண முடியும். உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக எனக்கு இப்போ எவ்வளோ ஹேர் வந்து சென்டிமீட்டரில் இருக்குதுன்னு கூட உங்களுக்கு அளந்து நான் சொல்லிவிட்டு ஒரு 1 month சேலஞ்ச் மாதிரி கூட நான் உங்களுக்கு ஹேர் வந்து எவ்வளோ க்ரோத் ஆகுது அப்படின்னு வந்து பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த ஹேர் வாஷ் பண்ணுற மெத்தட் எல்லாமே சொல்லியிருந்தேன்ல, அதை எல்லாத்தையும் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு நம்ம ஹேர் ஆயில் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். நான் வந்து ஒவ்வொரு மெத்தட்லையுமே ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன், அது எல்லாமே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணியிருப்பேன். இப்போ வந்து நம்ம மெயினாக கேஸ்டர் ஆயில் வச்சு நம்ம இந்த ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். நான் 1 time யூஸ் பண்ணுறதுக்கு மட்டும் ப்ரிப்பேர் பண்ணுறேன். என்னோடய ஹேருக்கு ஏற்ற மாதிரி 1 time அப்ளை பண்ணுறதுக்கு ஒரு பவுலில் வந்து எடுத்துக்கிட்டேன். பவுலில் எடுத்துகிட்டு அடுப்பை ஆன் பண்ணி சிம்மில் வச்சுட்டு, சிம்மில் வச்ச உடனே நல்லா ஹீட் ஆகிடும், உடனே வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் இதில் ஒரு இன்க்ரீடியன்ட் வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம், அதுதான் வந்து பூண்டு. வந்து ஒரு 5 வந்து நான் எடுத்திருக்கேன். தோல்லாம் வந்து நம்ம எடுக்க வேண்டாம், அப்படியே நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த பூண்டு வந்து நல்லா வந்து உடஞ்சிடும். அதை வந்து நம்ம இந்த ஆயிலில் வந்து போட போகிறோம். ஆயிலில் போடும்போது அடுப்பு வந்து ஆஃபில் வந்து வச்சுக்கோங்க, ஆயிலில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஆயில் வந்து நல்ல ஹேர் க்ரோத்துக்கு வந்து ஹெல்ப் பண்ணும். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிவிட்டு ஒரு 30 seconds வச்சுருந்தாவே போதும். ஏன்னா கொஞ்சமாக தான் ஆயில் வந்து போட்டிருக்கேன், நீங்கள் நிறைய ஆயில் போட்டிருங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் எடுக்கும். 30 seconds நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் வந்துட்டு நமக்கு அதில் வந்து வேப்பர்ஸ்லாம் வந்துட்டு வரும், ஆவி வந்து நமக்கு வந்துட்டு வரும். அப்போ வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு 1/2 hour நல்லா வந்து ஊற விட்டுருங்க. ஃபஸ்ட் டைம் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டபுள் பேல்டு மெத்தடில் வந்து ட்ரை பண்ணுங்கள். பிகினர்ஸாக நீங்கள் இருக்கும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ஹேர் வாஷ் எப்போ பண்ண போகிறதுக்கும் முன்னாடியுமே உங்கள் ஹேரில் எந்த ஒரு சிக்குமே இருக்கக்கூடாது. அதுக்கு இது மாதிரி ஒரு பெரிய பல்லு சீப்பு வச்சு நல்ல சிக்கலாக எடுத்துக்கோங்க. இது மாதிரி ஒரு நல்ல ஒரு கேப் கேப் நிறைய இருக்கிறது நம்ம எடுக்கும்போது நமக்கு ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் ஆகும். இப்போது இந்த சீப்பு வச்சு என்னோடய ஹேரில் நான் நல்லா வந்து சிக்கு இல்லாமல் எடுத்துக்கிறேன். எப்போவுமே நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி உங்கள் ஹேரில் எந்த ஒரு சிக்குமே இல்லாமல் எடுக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஹேர் வாஷ் பண்ணும்போதும் சரி பண்ணதுக்கப்புறமும் சரி நிறைய ஹேர் ஃபால் வந்து ஆகாது. நீங்கள் நிறைய பேர் வந்து நோட் பண்ணால் தெரியும், நீங்கள் வந்து ஹேர் வந்து ஒரு 3 நாள் சீவி இருக்க மாட்டீங்க, ஒரு அப்படியே பன் போட்டுட்டு ஒரு கொண்டை போட்டுட்டே இருப்பீங்க. பட் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது அதை எடுத்துகிட்டு சீவாமல் அப்படியே ஹேர் வாஷ் பண்ணுவீங்க, அதுதான் உங்களுக்கு ஹேர் ஃபால் ரொம்ப ஆகும். நல்ல சிக்கு இல்லாமல் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து நீங்கள் ஹேர் வாஷ் பண்ண போகிறதுக்கு முன்னாடி எடுத்துட்டிங்க அப்படின்னாவே உங்களுக்கு ஹேர் ஃபால் ஆகாது, ஹேர் டேமேஜ் ஆகாது, ஹேர் வந்து ரொம்ப ஃபால் ஆகாது. இப்போது நம்ம அந்த பூண்டு போட்டு அந்த பாயில் பண்ண ஆயில் வந்து நமக்கு ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் நிறைய ப்ரிப்பேர் பண்ணி கூட ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணலாம். நான் வந்து ஒவ்வொரு டைமும் ஒவ்வொரு மாதிரி ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுவேன், ஸோ நிறைய ஸ்டோர் பண்ண மாட்டேன். நல்ல சிக்கலாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ணணும். கொஞ்சம் கொஞ்சம் பார்ட்டிஷனாக எடுத்துகிட்டு நம்ம அப்ளை பண்ணுவோம். இது கேஸ்டர் ஆயில் அப்படிங்கிறதுனால, விளக்கெண்ணெய் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் பிசுபிசுப்பு தன்மையாக இருக்கும், பட் நல்ல ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ணும். நீங்கள் வீக்லி 1 வந்து ட்ரை பண்ணலாம். நம்ம இதில் பூண்டு ஆட் பண்ணியிருக்கிறதுனால நமக்கு வந்து ஏதாவது டேண்ட்ரஃப் இருந்துச்சு அப்படின்னா மெயினாக நமக்கு டேண்ட்ரஃப் வராது, நமக்கு தலையில் ஏதாவது புண்ணு மாதிரிலாம் வரும், எனக்கெல்லாம் வந்து வரும், அதெல்லாம் வந்து சரியாகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும் இந்த ஆயில். கொஞ்சம் கொஞ்சம் ஆயில் எடுத்துகிட்டு நம்ம தலையில் தான் மெயினாக அப்ளை பண்ணணும். நம்மளோட ஸ்கேல்பில் மெயினாக அப்ளை பண்ணும்போது நம்ம ஸ்கேல்ப்பு ரொம்ப ஸ்ட்ரென்த்தாக ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும்தான் நமக்கு ஹேர் ஃபால் ஆகாது, நல்ல ஹேர் க்ரோத் ஆகும். விளக்கெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப சூப்பராக ஹெல்ப் பண்ணும். நீங்கள் ஏதாவது ஹேர் மாஸ்கில் கூட ஆட் பண்ணிக்கலாம்.
உங்களுக்கு தனியாக விளக்கெண்ணெய் யூஸ் பண்ண பிடிக்கலனா இது கூட கொஞ்சம் கோகோனட் ஆயில் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பட் வந்து பூண்டு வந்து ஆட் பண்ணி வீக்லி ஒன்ஸ் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். நல்லா தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பன் போட்டிருக்கேன். இது வந்து நல்லா ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஹேர் மாஸ்க் வந்து போடலாம். இந்த ஹேர் மாஸ்க்குக்கு நான் மெயினாக எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்க அப்படின்னா முட்டை தான். ஒரு முட்டை வந்து என்னோடய ஹேருக்கு நான் எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு இது கூட வந்து நம்ம ரைஸ் வாட்டர் வந்து ஆட் பண்ண போகிறோம். நீங்கள் ரைஸ் வாட்டர் இல்லை அப்படின்னா தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை ரைஸ் வாட்டரையும் முட்டையும் சேர்த்து ஒரு பவுலில் நல்லா பீட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எல்லோ பிடிக்கல அப்படின்னா நீங்கள் ஆட் பண்ண வேண்டாம். பட் என்ன கேட்டிங்கன்னா எல்லோவும் சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. அதுதான் ரொம்ப பெட்டர் ரிசல்ட் கொடுக்கும். ஆயில் அப்ளை பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 45 minutes ஆகிடுச்சு. இந்த ஆயில் எல்லாம் என்னோடய ஃபோர் கெட்டில் வந்து வந்திருக்கு பாருங்கள். நம்ம ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணலாம். இப்போ நம்மளோட எக் மாஸ்க் வந்து ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் லெமன் ஜூஸ் கூட இது கூட ஆட் பண்ணிக்கலாம். ரைஸ் வாட்டருக்கு பதில் இல்லை தயிர் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் லிக்யூடாக தான் இருக்கும். நம்ம ஹேரில் எடுத்து நம்ம போட்டுக்கலாம். நிறைய ஹேர் மாஸ்கில் எக்கு தான் ஆட் பண்ணியிருப்பேன். எக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒயிட்டில் ப்ரோட்டீன் எல்லோவில் பயோட்டின் இருக்கிறதுனால ரிச் இன் ப்ரோட்டீன் பயோட்டின் இருக்கிறதுனால நம்ம ஹேருக்கு ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். எல்லோ அண்ட் ஒயிட் ரெண்டுமே ஆட் பண்ண சொல்லுவேன். உங்களுக்கு அந்த எல்லோ ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா எசன்ஸ்ல இல்லைன்னா பாதாம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ஸ்மெல் வந்து இருக்காது. இல்லை அப்படியே பிடிக்காது அப்படின்னா நீங்கள் எல்லோ விட்டுட்டு ஒயிட் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லோ கூட சேர்த்து வீக்லி 2 times யூஸ் பண்ணும்போது நல்ல ஹேர் க்ரோத் இருக்கும். எக் ஹேர் மாஸ்க்கை நீங்கள் எக் ஹேர் மாஸ்க் வந்து என்ன மெத்தடில் வேணால் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ இது ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கலாம். எக்கு ஹேர் மாஸ்க் என்னோடய ஹேர் ஃபுல்லாக அப்ளை பண்ணி நான் பன் போட்டிருக்கேன். அது கொஞ்சம் லிக்யூடாக இருக்கிறதுனால நம்ம ஏதோ ஆயில் தண்ணி போட்ட மாதிரி தான் இருக்கும். ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண மாதிரி இருக்காது. இது ஒரு 1/2 hour நல்லா சோக்கினதுக்கப்புறம் நார்மல் வாட்டரில் நம்ம வந்து வாஷ் பண்ணிட வேண்டியதான். ஒரு 1/2 hour அப்புறம் நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணுற ஷாம்பு கண்டிஷனர் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் வாஷ் பண்ணிவிடுங்க. நான் வாஷ் பண்ணதுக்கப்புறம் என்னால் காமிக்க முடிஞ்சு அப்படின்னா என்னோடய ஹேர் எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து நான் காமிக்கிறேன். ஹேர் வந்து ஆஃப்டர் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நேச்சுரலாக வந்து நம்ம காய வைக்கணும். ரொம்ப வந்து ஹீட் யூஸ் பண்ணக்கூடாது. என்னோடய ஹேர் வந்து இந்த லுக்கில் தான் இருக்குது. ரொம்ப நேச்சுரலாக ஹெல்த்தாக வந்து இருக்குது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தட்ஸ் இட் கைஸ், இந்த வீடியோ இந்த இடத்துல முடியுது. நீங்கள் இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஹேர் வந்து நம்ம எப்படி வந்துட்டு பிஃபோர் ஆஃப்டர் வந்து பண்ணணும் அப்படிங்கிறது. கண்டிப்பாக வீக்லி 2 times வந்து பண்ணுங்கள். உங்களுக்கு ஸ்கின் கேர், ஹேர் கேர், அதுக்கப்புறம் வந்துட்டு மேக்கப் இதில் என்ன டவுட் இருந்தாலுமே நீங்கள் என்கிட்ட கேட்கலாம். இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சது எல்லாமே உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுவேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களுக்குமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எப்போ உங்களுக்கு தான் உங்கள் அவைலபிள் கமெண்ட்ஸை கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்போ உங்களுக்கு தான் நீங்கள் நம்ம சேனலில் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி அதில் ஆல் டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எனக்கு இன்னும் நிறைய வீடியோஸ் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னொரு நாள் இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறது வரைக்கும் டாடா.